இன்னைக்கு உடல் நல டாபிக்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா தூக்கத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம உடம்புக்கு நல்ல வேலை கொடுத்துட்டு கண்டிப்பா உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்க வைக்கணும், அப்பதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆனால் இங்க நிறைய பேர் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஸோ எதனால தூக்கம் வர மாட்டேங்குது நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சொல்லவா, நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் தூக்கம் வராது, ரொம்ப கவலையா இருந்தாலும் தூக்கம் வராது. எதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் சரி, ரொம்ப கவலையா இருந்தாலும் சரி, எதனால தூக்கம் வர மாட்டேங்குது யோசிச்சு பாருங்க. என்ன காரணம்னா அந்த டைம்ல உங்களுடைய மைண்ட்ல வந்து எண்ணங்கள் ரொம்ப அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதான் காரணம் ஃப்ரெண்ட். சரி ஓகே, இப்போ அந்த எண்ணங்கள்ல இருந்து நம்ம எப்படி வெளியே வந்து தூங்குறது யோசிச்சு பாருங்க. என்ன பண்ணலாம், தூக்க மாத்திரை சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட். ஏன்னா நான் ஆல்ரெடி கண்ணுங்கிற கான்செப்ட்ல சொன்ன விஷயம்தான், நம்ம கண்ணில் உள்ள லென்ஸுக்கு பதிலாக வேற லென்ஸ் போட்டால் கண்ணில் உள்ள லென்ஸ் வந்து சோம்பேறி ஆயிரும். நல்ல அதே கான்செப்ட் தான் அங்கேயும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட், தூக்க மாத்திரை ஃபஸ்ட்டு எதில் செய்கிறாங்க தெரியுமா? ஒரு போதை மருந்தில் செய்கிறாங்க ஃப்ரெண்ட். இது வந்து தூக்க மாத்திரைக்கு பின்னாடி எழுதியிருக்கிற இன்க்ரீடியன்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒரு சில மாத்திரை எழுதியிருப்பாங்க, ஒரு சில மாத்திரை எழுதியிருக்க மாட்டாங்க. அது வந்து கண்டிப்பாக போதை மாத்திரை தான் செய்கிறாங்க. சரி, போதை மருந்தில் செய்கிறாங்க தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரை சாப்பிட்டா அவங்க போதை மருந்து சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியலைன்னா ஒன்று சொல்கிற பாருங்களேன், நல்லா குடிக்கிறவங்களை பாருங்களேன், நல்லா தூங்குவாங்க. அதுதான் உண்மை. அதே மாதிரி தான் போதை மாத்திரை சாப்பிட்றவங்க, சரி இந்த தூக்க மாத்திரை சாப்பிட்றவங்களுக்கும் நல்ல தூக்கம் வரும். ஏன்னா அதுலேயும் அந்த போதை இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட், அப்போ தூக்க மாத்திரை சாப்பிட்டேன்னா வேறு என்ன சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக பண்ணலாம் ஃப்ரெண்ட், தூக்கம் வர வைக்க முடியும். எப்படின்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு வழி இருக்குது. நான் பெஸ்ட்டு வழி சொல்கிறேன், பெஸ்ட்டு எல்லாருக்குமே பொருந்த மாதிரி ரெண்டே ரெண்டு பெஸ்ட்டு வழி சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் படுத்துக்கிறங்க. படுத்துட்டு உங்களுடைய யாரையாவது ஒரு ஆளை உங்களுடைய தலை இருக்குல்ல, அந்த தலையை அப்படியே பிடிக்க சொல்லுங்கள். ஒரு காம் நேரமாக அது இப்படியே பிடிச்சிக்கிட்டு இருக்க சொல்லுங்கள். காமல கழிச்சு லைட்டாக மெதுவாக அசையாமல் எடுத்துகிட்டு மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் இப்படி பிடிச்சி சொல்லுங்க. அது மறுபடியும் மெதுவாக எடுத்துகிட்டு மறுபடியும் இங்கிட்டு 10 நிமிஷம் பிடிக்க சொல்லுங்க. அப்படி பிடிச்சிங்கன்னா என்ன தெரியுமா ஆகும், உங்களுக்கு அவ்வளோ அழகாக தூக்கம் வரும் ஃப்ரெண்ட். நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இது நான் ஆக்சுவலாக நெட்டில் தான் பார்த்தேன், நான் ட்ரை பண்ணால் சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அழகாக தூக்கம் வரும். அந்த தூக்கம் எப்படி தெரியுமா, கனவு வராத தூக்கம், அதாவது ஆழ்ந்த தூக்கம் சொல்லுவாங்க. அந்த தூங்க நீங்கள் இப்படி கண்ணை மூடிட்டு திறக்கிற மாதிரி தான் இருக்கும், விடிஞ்சிருக்கும், அதுதான் ஆழ்ந்த தூக்கம். அப்படி ஆழ்ந்த தூக்கம் தூங்குனா உங்கள் உடம்பு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக சூப்பரான டிப்ஸு. ஓகே, ஒரு சில பேருக்கு வந்து தலையை பிடிக்க முடியல ஃபீல் பண்ணீங்களா? இன்னொரு சில பேருக்கு வந்து கால் இருக்குல்ல, உள்ளங்கால், அந்த உள்ளங்காலை வந்து இப்படி பிடிக்கணும், இப்படி லைட்டாக அமுக்கி விட்டால் தூக்கம் வரும். அமுக்கிட்டே இருக்கணும், ஒரு 20 நிமிஷமாவது இப்படி அமுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக தூக்கம் வரும் ஃப்ரெண்ட். ஓகே, ரெண்டாவது இன்னொரு விஷயம் சொல்கிறேன், தூங்கிட்டு ஒரு சில பேர் காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமேங்கிறக்காக அலாரம் வச்சுட்டு எழுந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக எழுந்திரிக்கக்கூடாது ஃப்ரெண்டு. என்ன காரணம் தெரியுமா, நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்லுமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அலாரம் அடிக்கும் போது இல்லை ஏதாவது சவுண்டு கேட்கும் போது டக்குன்னு நம்ம ஒவ்வொரு செல்லும் பட்டுன்னு முடிக்கும். அப்படி முடிக்கிறது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப ஆபத்து, ரொம்ப கெடுதல். ஸோ அப்படி அலாரம் வச்சு தயவுசெய்து யாரும் எந்திரிக்காதீங்க. சரி ஓகே, அப்போ நாங்கள் காலைல சீக்கிரம் எந்திரிக்கணுமே, வேறு என்ன பண்ணுறது, நீ வந்து எழுப்பியான்னு கேட்காதீங்க. என்ன பண்ணலாம்னா, நீங்கள் நைட்டு தூங்கும்போதே உங்களுடைய மனசில் ஆழமாக நினச்சிக்கிறங்க, நான் காலையில் 4 மணிக்கு எந்திரிக்கணும், கண்டிப்பாக எந்திரிக்கணும் ரொம்ப ஆழமாக திரும்ப திரும்ப நினச்சிக்கிட்டே இருங்க. கரெக்டாக ஷார்ப்பாக அந்த 4 மணிக்கு நீங்கள் முழிப்பீங்க, கன்ஃபார்மாக முழிப்பீங்க. அதுதான் ஃப்ரெண்ட், அலாரம் தேவையே இல்லை, நம்ம மனசு தான் அலாரம். ஓகே ஃப்ரெண்ட், தூக்கத்தை பற்றி நான் எனக்கு முடிஞ்சளவு ஒரு சில விஷயங்கள்னு சொல்லியிருக்கேன், அது பெரிய டாப்பிக்கு. ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக, தூக்கம் வராதவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட். மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.